அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் வேதியில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா உறைதல் உரைதல் அதாவது திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று அதிக குளிர்ச்சி அடைந்து உறைந்து நிலையை அடையக்கூடியது தான் உறைதல் அப்படின்னு பார்த்தோம் அதற்கு அடுத்தது ஆவி சுருங்குதல் ஆவி சுருங்குதல் அப்படின்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று குளிர்ச்சி அடைந்து திரவநிலைக்கு மாறக்கூடியது தான் வந்து ஆவி சுருங்குதல் அப்படின்னு பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம் அடுத்தது பதங்கமாதல் பதங்கமாதல் அப்படின்னா இது நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க கற்பூரம் வீட்டில் வந்து கற்பூரம் ஏற்றி வச்சுருப்பாங்க சில வீடுகளில் கொசுக்கள் வராமல் இருப்பதற்கு கற்பூரம் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் எப்பொழுதாவது கற்பூரம் உருகி திரவமானதை பார்த்துருக்கிறீர்களா கற்பூரம் வந்து எரியும் போது பார்த்தீங்கன்னா மேலே வாயுவாகத்தான் போகுமே ஒழிய அது உருகி போய் திரவ நிலையை அடையாது கற்பூரம் என்பது ஒரு திண்மம் திண்மப் பொருளை வெப்பப்படுத்தினால் திரவமாகத்தான் மாறும் பனிக்கட்டி திண்மம் வெப்பப்படுத்தினால் உருகி திரவ நிலையை அடையும் எல்லா திண்ம பொருளுமே பார்த்திங்கன்னா உருகி அதாவது இரும்பு தங்கம் வெள்ளி இது எல்லாமே திண்ம நிலை தான் அதிகமான வெப்பநிலையில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் வெப்பநிலை அடைந்து வெப்பப்படுத்தும் போது அதிக அதுக்குரிய வெப்பநிலையை அடைந்தது கண்டிப்பாக அது உருகுநிலையை அடைந்து திரவமாகத்தான் மாறும் கற்பூரம் என்பது ஒரு திண்மம் வெப்பப்படுத்தினால் அது திரவமாக மாறாமல் வாயுவாக மாறுகிறது இது நாம் வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கற்பூரம் நாப்பொலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் போன்ற இந்த நாத்தொழின் அப்படிங்கிறது வீட்டில் வந்து பாசி உருண்டை பூச்சி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருண்டை பீரோல வச்சிருப்பாங்க பூச்சிங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உருண்டை உருண்டையாக வச்சுருப்பாங்க அதுதான் நாப்பொழின் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய திண்ம பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது திரவநிலைக்கு மாற வேண்டும் திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறுகிறது இந்த மாதிரி ஒரு திண்மத்தை வெப்பநிலைப்படுத்த அதாவது வெப்பப்படுத்தும் போது உருகி திரவநிலையை அடையாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிகழ்வை பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கற்பூரம் நாப்தலின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திண்மநிலை வெப்பப்படுத்தினா அது திரவமாகாமல் நேரடியாக வாயுவாக மாறும் அப்போ பதங்கமாதலுக்கு உதாரணம் அப்படின்னா கற்பூரம் நாப்பொழின்னே சொல்லலாம் அப்போ நான் பதங்கமாதல் அப்படின்னா திண்ம நிலையில் இருந்து வாயு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிகழ்வு பதங்கமாதல் இங்கே மேற்சொன்ன அனைத்து முறைகளிலும் வெப்பநிலையை மாற்றும் போது பொருள்களினுடைய நிலை மாற்றம் திண்மம் திரவமாக மாறும் திரவம் வாயுவாக மாறும் இந்த வாயு வந்து திரவமாக மாறும் திரவம் மீண்டும் திண்மமாகவே மாறும் திண்மம் நேரடியாக வாயுவாக மாறும் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வெப்பநிலையில் மாற்றம் தான் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் பொருளினுடைய நிலை மாறுது ஆனால் வேதியியல் இயைபுல எந்த விதமான மாற்றமும் நிகழ்வது இல்லை வெப்பநிலையை மாற்றும் போது அனைத்து மாற்றங்களிலுமே மீளச் செய்ய முடியும் பொருள்களினுடைய இயற்பியல் மாற்றம் என்பது இயற்பியல் நிலை மாற்றம் என்பது இயற்பியல் மாற்றம் அப்போ திண்மம் திரவமாக மாறுது திரவம் வாயுவாக மாறுது மீண்டும் தன் பழைய பழையினுடைய கொண்டு வர முடியும் இல்லையா பனிக்கட்டியை வந்து உருகுறோம் வெப்பப்படுத்துகிறோம் உருகி நீராக மாறுது நீரை வந்து அதிக குளிர்ச்சியடை செய்யும் பொழுது மீண்டும் பனிக்கட்டியாக மாறுது அப்போ இது எல்லாமே மீள்வினை அதிகமாக நடைபெறும் அதனால் இது எல்லாமே இயற்பியல் மாற்றமே ஆகையால் ஆவியாதல் கொதிக்கிறது ஆவி சுருங்குதல் உருகுதல் உறைதல் இது அனைத்துமே இயற்பியல் நிகழ்வுகளே இவை அனைத்துமே இயற்பியல் மாற்றங்களே ஸோ பதங்கமாதல் என்றால் என்ன அப்படின்னா இங்கே குறிச்சிருக்காங்க பாருங்கள் திண்ம நிலையில் இருந்து வாயுநிலைக்கு பொருள்கள் மாறும் நிகழ்விற்கு பதங்கமாதல் என்று பெயர் இது டூ மார்க்கில் கேட்பாங்க இதனுடைய செயல்பாடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தட்டு பீங்கான் கிண்ணத்தில் கற்பூரம் வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு கண்ணாடி புனலால் வந்து தலைகளாக வந்து மூடி வச்சுருப்பாங்க மேலே வந்து அந்த புனலுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய அந்த திறவை வந்து பஞ்சு வச்சு அடைச்சிருப்பாங்க பருத்தியை வச்சு அடைச்சிருப்பாங்க வெப்பப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கற்பூரம் என்னாகும் வெப்பமாகி வெப்பநிலை அடை குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்தவுடன் ஆகுதுன்னா அது வாயுவாக மாறும் அந்த வாயு வந்து மேல்நோக்கி செல்லும் மேல்நோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருத்தி வச்சு நம்ம அடைச்சிருக்கோம் மேல் நோக்கி போக முடியாமல் கீழ் நோக்கி திரும்பவும் அந்த புனலுக்கே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா புனலினுடைய ஓரங்களில் பார்த்தீங்கன்னா திண்ம நிலையில் வந்து அப்படியே வந்து திரும்பவும் படியும் அதாவது கற்பூரம் திண்மமாக இருக்குது வெப்பப்படுத்தும் போது அது வாயுநிலைக்கு மாறி மீண்டும் திண்ம நிலையாகவே அந்த புன்னலினுடைய கிண்ண ஓரத்தில் அப்படியே வந்து படியும் அப்போ இது வந்து பதங்கமாதலுக்கான ஒரு செயல்பாடு அடுத்தது படிகமாக்குதல் படிகமாக்குதலுங்கிறது முன்னாடி நம்ம இதை பற்றி சொல்லலை ஆனால் படிகமாக்குதல் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் மாற்றம் தான் படிகமாக்குதல் மூலம் கரைந்த நிலையில் உள்ள மாசுக்களை நீக்க முடியும் கரைந்த நிலைனால் திரவத்தில் ஒரு பொருள் கரைந்திருந்தால் அது கரைந்த நிலையில் உள்ள மாசுக்கள் ஒரு சூடான சிறுநீர் கரைசலில் இருந்து படிகங்களை பெரும் முறைக்கு என்று பையன் அப்போது ஒரு கரைசலில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மாசுக்களோ இல்லை தேவையான ஒரு பொருளோ அங்கே வந்து கரைந்து இருக்கிறது என்றால் அதை பிரித்து எடுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு அதை படிகமாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இதை வந்து தூய்மைப்படுத்துதலுக்காகவும் பயன்படுத்துவாங்க கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு படிகமாக்குவதற்கு இந்த கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பு கரைந்த நிலையில் இருக்கிறது அவற்றை ஆவியாதல் மூலமாக தூய்மைப்படுத்தலாம் உப்பளத்தில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா கடல் நீரில் வந்து உப்புக்கு ஆகுது நீரெல்லாம் ஆவியாக போனதுக்கப்புறம் உப்பு மொட்டைங்க படிகமாக படிஞ்சிருக்கும் இதுதான் ஆகுது ஆவியாதல் படிகமாதல் அங்கேயேதான் நடக்குது ஆவியாதல் என்பது ஒரு சிறந்த தூய்மைப்படுத்தும் ஒரு முறை என்று சொல்வதற்கில்லை ஏனெனில் கரைந்த நிலையில் வந்து மாசுக்கள் ஆவியாதல் மூலம் நீக்க முடியும் மேலும் ஆவியாதல் மூலம் பெறப்படும் படிகங்கள் அளவில் சிறிதாக இருக்கும் படிகங்களின் வடிவத்தையும் தெளிவாக பார்க்க இயலாது எனவே பொருளை படிகமாக்குதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம் அதாவது ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு வந்து உப்பு இருக்குது இந்த உப்பு என்ன செய்யலான்னா கல் உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படி கலராக ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஒரு பானையில் நாம் அந்த தண்ணியை ஊற்றி நல்ல சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டோம்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகி தண்ணி பூரா ஆவியாகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தெளிவான தெல்ல தெளிவாக வந்து உப்பு மட்டும் அப்படியே படிஞ்சிருக்கும் அது படிகமாக்குதல் தான் ஆனால் அதனுடைய வடிவம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் தூய்மைப்படுத்துவதற்கு இதை நாம் ஒரு நிகழ்வாக பயன்படுத்தலாம் அதான் குறிச்சிக்க பாருங்கள் படிகமாக்குதல் என்பது ஒரு பிரித்தெடுக்கும் முறை அல்லது தூய்மையாக்கும் முறையாகவும் இங்கே திகழ்கிறது அப்படிங்கிறோம் கீழே பாருங்கள் வாயு திரவம் திண்மம் நம்ம வந்து திண்மத்திலேருந்து வருவோம் இப்போது திண்மத்தை வந்து என்ன செய்கிறோம் வெப்பப்படுத்துகிறோம் உருகுது திரவமாக மாறுது இந்த திரவத்தை வெப்பப்படுத்துகிறோம் ஆவியாதல் நிலைக்கு மாறுது இந்த வாயுவை நாம் என்ன செய்கிறோம் குளிர்ச்சி அடைகிறோம் ஆவி சுருங்கி திரவமாக மாறுது இந்த திரவத்தை மறுபடியும் குளிர்ச்சி அடை செய்யும் போது உறைந்து திண்மமாகவே மாறுது அப்போது இதனுடைய மூலக்கூறினுடைய மாற்றம் பரவாயில் துணியாக திண்மத்தில் பார்த்தீங்கன்னா மூலக்கூரல் நெருக்கமாக இருக்கும் நிலையை அடையும் போது மூலக்கூறு சற்று இடைவெளியோடு இருக்கும் நிலையை அடையும் போது மூலக்கூறு இடைவெளி பார்த்தா தான் இருக்கும் அப்போ மூலக்கூலினுடைய அந்த இடைவெளியை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போது வெப்பப்படுத்தும் போது ஆற்றலை பெற்று அதிர்வடைந்து மூலக்கூறுகள் வந்து பிரிஞ்சு தூரதரமாக போகும் குளிர்ச்சடை செய்யும் போது ஆற்றலை இழந்து திரும்ப நெருங்கி வந்துடும் அந்த ஈர்த்து ஒன்றை கொண்டு நெருங்கி வரும் ஸோ இதுதான் நடக்குது மூலக்கூனுடைய அமைப்பில் இந்த மாற்றம் தான் நமக்கு நடக்குது ஸோ பொருளினுடைய நிலை மாற்றங்களுங்கிறது இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உருகுதல் ஆவியாதல் அடுத்து என்ன பார்த்தோம் ஆவி சுருங்குதல் உரைதல் இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்பியல் மாற்றங்களே ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து இயற்பியல் மாற்றம் நமக்கு வந்து முழுசாக பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காப்பர் செல்பேட் படிக்க மாக்குதல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு முகவையில் நூறு மில்லி நீரினை எடுத்துக்குள்ளால் அதனை நன்கு கொதிக்க விடவும் தூய்மையற்ற காப்பர் செல்பேட்டுங்கிற ஒரு உப்பு இருக்குது ப்ளூ கலராக இருக்கும் தூய்மையற்ற காப்பர் சல்பேட்டினை சுடுநீர் அதாவது சுடுநீரில் தொடர்ந்து சேர்த்த கலக்கவும் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிறோம் காப்பர் சல்பேட்டினை வந்து கரைசல் ஏற்கும் முறை தொடர்ந்து சேர்க்கவும் அதோடு மேலும் சேர்க்கப்படும் காப்பர் சல்பேட்டு கரைசலை கரையாத வரை தொடர்ந்து சேர்க்கும் அதாவது இந்த காப்பர் செல்பேட்டு தண்ணியில் வந்து கரைஞ்சா க தகட்டுற வரைக்கும் கரையாத வரைக்கும் நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதோடு அதாவது மேலும் சேர்க்கப்படும் இந்த காப்பர் காப்பசல்பீட்டு கரைசலில் கரையாத வரை தொடர்ந்து சேர்க்கவும் கரைசல் நன்கு கொதித்த பின் அதனை ஒரு கண்ணாடி தட்டில் வடிய வைக்கவும் சில மணி நேரங்கள் கண்ணாடி தட்டில் காப்பர் சல்பேட் படிகங்களையும் உருவாகதை பார்க்கலாம் அப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி தட்டில் வந்து நாம் வந்து நல்லா வடிய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தட்டில் பார்த்தோம்னா அப்படியே வந்து காப்பர் சல்பேட் அப்படியே படிகமாக இருக்கும் அதாவது தண்ணியில் கரைஞ்ச அந்த காப்பர் காப்பிரசல்பேட்டு மீண்டும் நமக்கு வந்து படிகமாகவே நமக்கு வந்து கிடைக்கும் அது படிகமாக கிடைப்பதற்கு இது மாதிரி ஒரு பொருள் இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு தண்ணியில் வந்து உப்பு நல்லா கரைச்சிட்டு சூரிய உடைச்சல் வச்சு ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உப்பு நம்ம திரும்ப படிக்கமாகவே கிடைக்கிது இல்லையா அதே தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க இங்கே காப்பர் சல்பேட் அப்படிங்கிற ஒரு உப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் மீண்டும் அதை படிகமாக நமக்கு வந்து பெறோம் வேறு ஒன்றும் இல்லை சரி அப்போ படிகமாக்குதல் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்போது வந்து பதங்கமாதல் படிகமாக்குதல் இதோடு வந்து இயற்பியல் மாற்றங்களுக்கான அந்த எடுத்துக்காட்டுகள் இதோடு முடியுது இதனுடைய தொடர்ச்சி நாமோ அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி